தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இப்பொழுது முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் சராசரியாக ஒரு மாதத்திற்கு 12 தற்கொலை சம்பவம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களின்படி குவைத்தில் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 12 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2021 ஆண்டில் இன்று வரை குவைத்தில் 120 தற்கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன என்று அல்கபாஸ் நாளிதழ் இந்த செய்தியை மேற்கோள் காட்டியுள்ளது. கடந்த ஆண்டு குவைத் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த தற்கொலைகளின் எண்ணிக்கை 90 மட்டுமே. பெரும்பாலான தற்கொலை வழக்குகள் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களிடையே பதிவாகியுள்ளன. மேலும் கொரோனா தொற்று நோய் தோன்றியதிலிருந்து தற்கொலைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனா தொடக்கத்தில் இருந்து பெரும்பாலான ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதில் பாதுகாப்பு குழு வெற்றி பெற்றுள்ளது என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவ துவங்கியது முதல் அதிகப்படியான தற்கொலைகள் நடைபெற்றுள்ளது என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மனித உரிமைகளுக்கான தேசிய அலுவலகம் நடத்திய ஆய்வில் வேலையில்லாத திண்டாட்டம், நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் மூடல் மற்றும் வணிக நடவடிக்கைகள், போதைப் பொருள்கள் ஆகியவை இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாகும். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தொற்று நோயின் தாக்கத்தால் வேலையின்றி தவித்து வருகின்றனர். குவைத் பல்கலைக்கழகத்தின் உளவியல் ஆய்வாளர் டாக்டர் ஹேல் ஹவாலியின் கூற்றுப்படி, மிதமான மற்றும் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் தற்கொலை நடக்க அதிகம் வாய்ப்புள்ளது. புள்ளி விவரங்களின்படி வேலையாட்கள் மற்றும் சில அரபு நாட்டவர்கள் கடன் சுமை அல்லது உளவியல் ரீதியான சீர்குலைவுகளின் விளைவாக தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்று அவர் கூறியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த வாரத்தில் வெப்பநிலை படிப்படியாக குறையும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாட்டின் லேசான மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர் முகமது கரம் தெரிவித்தார். புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் வானிலை சீரான நிலைக்கு திரும்பும் என்று, வெள்ளிக்கிழமை தெளிவான மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் கரம் கூறினார். சனிக்கிழமை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் அதிகபட்சம் வெப்பநிலை 26 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்சம் வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று, 10 நாட்களுக்கு பிறகு வெப்பநிலை குறைந்து 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். குவைத்தில் வேலைக்காக தற்போது போலியான ஃபேக் விசாக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. எச்சரிக்கையாக இருங்கள். KOC, KNPC போன்ற மேலும் பிரபலமான நிறுவனங்கள் பெயரிலே பெரும்பாலான விசாக்கள் மற்றும் ஜாப் ஆஃபர் லெட்டர் வழங்கப்படுகிறது. நண்பர்களே, விசா அப்ளை பண்ணி வர பார்த்து ரொம்ப மிகவும் கவனமாக இருங்க. 1-2 முறை நிறையா விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்குறத பற்றி நம்பிக்கையான ஆளுகிட்ட கொடுங்க. பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா குவைத்தில் உள்ள இந்தியன் எம்பசி ஆன்லைன் வழியாகவும், நிறைய சந்தேகங்கள் ஃபோன் வழியாகவும், வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய சந்தேகத்துக்கான பதிலும் கொடுத்துன்னு வராங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா இந்தியன் எம்பசியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தகவலை நீங்கள் பெற்றுக்கலாம். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கண்ட இடத்துல கொடுத்து ஏமாற வேண்டாம். இப்போ மற்ற செய்திகளை பார்க்கலாம். உலகின் வலிமையான கரன்சிகளின் குவைத் தினார் முன்னணியில் இருப்பதாகவும், 1960 முதன் முதலில் வெளியிடப்பட்ட குவைத் தினார் மிகவும் மதிப்புமிக்க நாணயமாகவும், உலகெங்கிலும் உள்ள வலுவான கரன்சிகளில் முதலிடமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மற்றும் குவைத் ஒரு சிறந்த எண்ணெய் நாடு என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஏனெனில் அது உலகின் எண்ணெய் இருப்புகளின் 9% சொந்தமாக உள்ளது. மேலும் எண்ணெய் வருவாய் மாநிலத்தின் மொத்த வருவாயில் 80% அறிக்கையின்படி மே 2021 மொத்த வருவாயில் 80% ஆகும். மேலும் இதுபோல் தகவல் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.